வணக்கம். நமக்கு கிடைக்கும் செய்தியை உங்களிடம் பகிர்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கல், என்ன முடிவெடுக்க போகிறார்? அதிமுகவில் உட்கட்சிக்குள் அதிருப்தி குரல்கள் அதிகம் கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நெருக்கடிக்குள்ளானது. அதிமுகவின் இரட்டை தலைமையாக ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் வலம் வருகின்றனர். ஒருங்கிணைப்பாளர்கள் ஓபிஎஸ்ஐ விட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் கட்சிக்குள் செல்வாக்கு அதிகம் என அவரது ஆதரவாளர்கள் பேசி வந்தனர். முதல்வர் வேட்பாளர் விவகாரம், எதிர்கட்சி தலைவர் விவகாரம் ஆகியவற்றில் ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கிய போதெல்லாம் அதை தனது ஆதரவாளர்கள் எளிதாக முறியடித்தார். ஆனால் அதே நிலை இப்போது இருக்கிறதா என்றால் ஆம் என உடனடியாக பதில் வருவதில்லை. இவரா அவரா என நடக்கும் பணிப்போரில் தாங்களுக்கான முக்கியத்துவம் எங்கு இருக்கிறது என இரண்டாம் கட்ட தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யோசிக்க தொடங்கியுள்ளனர். மாநிலங்களவை தேர்தல் சமயத்தில் வேட்பாளர்களை அறிவிக்க தொடர்ந்து தாமதமாகி வந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கிய காரணம் ஒன்று இருப்பதாக சொல்கிறார்கள். நமது ஆதரவாளர்கள் நம் கை காட்டும் ஆளை தேர்ந்தெடுப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்துள்ளார். ஆனால் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் எங்களுக்கு என்ன லாபம் என சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் உருவான சலசலப்பை வேட்பாளர் அறிவிப்புக்கு காலதாமதம் என்கிறார்கள். விரைவில் பொதுக்குழு கூடவுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமை மீது அதிருப்தியை வெளிப்படையாக காட்டத் தொடங்கியுள்ளனர். ஒருவருக்கு ஒரு பதவி என்றுதானே இருக்க வேண்டும்? ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர் எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியையும் சேர்த்து 1:3 வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியோ எதிர்கட்சி தலைவர், இணை ஒருங்கிணைப்பாளர், தலைமை நிலைய செயலாளர், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் என 4 பதவியும் தன்வசம் வைத்துள்ளார். துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கேபி முனுசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளனர். இதனால் கட்சியின் பெரும்பாலான அதிகாரம் ஒரு சிலரிடம் குவிந்து கிடப்பதாகவும், எனவே ஒருவருக்கு ஒரு பதவி என்ற அடிப்படையில் அதிகாரத்தை பங்கிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று குரல் தற்போது ஓங்கி ஒலித்து கொண்டே வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே குரலில் பேசியது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்குவது ஆகியவை எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே கொடநாடு கொள்ளை வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கைகள், அதிமுகவை கைப்பற்ற சசிகலா எடுக்கும் முயற்சி ஆகியவை ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ சைலண்ட் மோடுக்கு கொண்டு சென்ற நிலையில் தற்போது கட்சிக்குள்ளே அதிருப்தி குரல்கள் எழுந்துள்ளன.